ஸ்ரீ குருப்பியோ நமஹ. 18/5/2021 செவ்வாய்க்கிழமை சுஸ்தி ஸ்ரீ பிளவ வருஷம் உத்தராயணம் வசந்த ரதோ ரிஷபம் மாசம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி சுக்லபக்ஷம் சப்தமி செவ்வாய்க்கிழமை பூச நட்சத்திரம் பகல் 11:15 வரை இன்றைய நவகிரக நிலைகளை சிந்திப்போம். ரிஷப ராசியில் சூரிய பகவான், புத பகவான், ராகு பகவான், சுக்கர பகவான் அருள்புரிகின்றார். மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் அருள்புரிகின்றார். கடக ராசியில் சந்திர பகவான் அருள்புரிகின்றார். விருச்சிக ராசியில் கேது பகவான் அருள்புரிகின்றார். மகர ராசியில் சனீஸ்வர பகவான் அருள்புரிகின்றார். கும்ப ராசியில் குரு பகவான் அருள்புரிகின்றார். அனுகிரகவத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். இன்றைய ராசி பலன்களை சிந்திப்போம். மேன்மை மிக்க மேஷ ராசியின் பக்த கொடிகளே, மேஷ ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு தாய் வழி சொந்தங்கள் மூலமான சுப தகவல்கள் நாடி வரப்போறது. உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. சகோதர சகோதரிகளுடைய அன்பு ஆதரவு அனுகூலத்தை கொடுக்க போறது. உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. சுப தகவல்கள் நாடி வரப்போறது. வயதில் பெரியோர்களுக்கு ஆரோக்கியத்துல படிப்படியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. நல்வாட்டுகள். தெளிவான மனமும் பொலிவான முகமும் உடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு மனதில் இருந்த குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் நாடி வரப்போறது. இருந்தாலும் கணவன் மனைவி வாத பிரதிவாதங்களை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. உங்களது ராசிக்கு சப்தம ஸ்தானாதிபதி வாக்கு ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை பண்ணி பேசுவது நல்லது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனாலே சுய தொழில் செய்யக்கூடிய பக்த கொடிகள் பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. இந்த பேசக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை நாம் ரொம்ப ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். நாம் பேசக்கூடிய வார்த்தைகளுக்கு அபரிமிதமான ஆற்றல் காணப்படுகிறது. ஆகையினால் நல்லதே நினைக்கணும், நல்லதே செய்யணும், நல்லதே பேசணும் அப்படிங்கக்கூடிய பெரியோர்களுடைய அன்பான அறிவுரைகளை நாம் கேட்டு நடக்கும் பொழுதும் தேவையில்லாத பிரச்சனைகளை பேசுவதை தவிர்ப்பதையும் மனதில் தியானம் செய்வதையும் நாம் சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தை இருக்கும். நெகட்டிவ் வேர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை எண்ணங்களை முழுமையாக தவிர்ப்பதற்கு தியானத்தை பின்பற்றுவது மாற்றங்களை கொடுக்கும். நல்வாட்டுகள். புத பகவான் அருள் பெற்று புனித செயல்களில் ஈடுபடக்கூடிய மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு நேற்று வரை மனதில் இருந்த பலவிதமான குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் நாடி வரப்போறது. ஆரோக்கியத்துல படிப்படியான முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியை கொடுக்க போறது. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப தகவல்கள் நாடி வரப்போறது. இருந்தாலும் விரயஸ்தானத்துல 4 கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனாலே மனதுக்குள்ள பலவிதமான அழுத்தங்கள் பலவிதமான கவலைகள் காணப்படுறது. குறிப்பாக படுத்துருக்கும் போது கவலைப்படுவதை முழுமையாக தவிர்க்கிறது நல்லது. மனதை ஒருநிலைப்படுத்துங்கோ, தியானத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கோ, தேவையில்லாத செலவுகளை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. நல்வாட்டுகள். பிடித்ததை பிடிவாதமாக செய்யக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினத்தில் உங்களது ராசியின் நாதன் உங்களது ராசியை கடக்கும் போது பிடிவாதத்தை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. சில சமயங்கள்ல நம்மளுடைய பிடிவாதமே பலவிதமான சூழ்நிலைகளுக்கு காரணம் மாறுது. இன்றைய தினத்துல கடக ராசி சார்ந்த பக்த கொடிகள் பிடிவாதத்தை முழுமையாக தவிர்ப்பது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பது நல்லது. இருந்தாலும் பொருளாதார ரீதியான மாற்றங்கள் நாடி வரக்கூடிய சிந்தனைகள் தோன்றப்போறது. ஆரோக்கியத்தில் படிப்படியான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. நல்வாட்டுகள். அன்பு
பண்பு பாசத்திற்கு இலக்கணமாய் திகழக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகள் அன்புக்கும் பண்புக்கும் பாசத்திற்கும் இலக்கணமாக திகழக்கூடியவர்கள். இருந்தாலும் இன்றைய தினத்தில் செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. காவல்துறையை சார்ந்த பக்த கொடிகள் பொது சேவைகளில் ஈடுபட்டிருக்காங்க, அவர்களுக்கு நம்மால் ஆன சின்ன சின்ன உதவிகளை சிந்திக்கும் பொழுது அவர்களும் மனிதர்கள், அவர்களும் கஷ்டப்படுறா அப்படிங்கக்கூடிய மனித நேயத்தை சிந்திக்கும் பொழுது நமக்கும் அந்த உயரிய சிந்தனை தோன்றும். மற்றவர்களுக்கும் நாம் இந்த உயரிய சிந்தனையை சிந்திப்பதற்கு வழிகாட்டலாம். வாழ்த்துக்கள். கனிவான உள்ளம் உடைய கன்னியா ராசி பக்த கொடிகளே, கன்னியா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் ஒரு வெற்றி தினமா அமைய போறது. உங்களது ராசிக்கு லாபஸ்தானாதிபதி, லாபஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சுக்லபக்ஷ சந்திரனாக சஞ்சரிக்கின்றார். இன்றைய தினம் நேற்று வரை இருந்த குழப்பங்களுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்க போறது. பொருளாதார ரீதியான மாற்றங்கள் ஏற்றங்களை கொடுக்க போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நல் வாழ்த்துக்கள். எதையும் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசியை சார்ந்த பக்த கொடிகள் இன்றைய தினத்தில் தொழில் ரீதியான சில தீர்மானங்களை தீர்மானிக்கணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனை தோன்றலாம். ஆனாலும் தசமஸ்தானாதிபதி தசமஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரித்தாலும் அர்த்தாஷ்டம சனீஸ்வர பகவானுடைய தாக்கம் உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதுனால எதையும் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டாலும் அஷ்டமஸ்தானத்தில் சதுர்கிரகங்கள் சஞ்சரிக்கிறதுனால பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. குறிப்பாக விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நல் வாழ்த்துக்கள். விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே, விருச்சிக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் பாக்கியமான தினமா அமைய போறது. உங்களது ராசிக்கு பாக்யாதிபதியாக இருக்கக்கூடிய மாத்ரு காரகன் பாக்யஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். லாபஸ்தானாதிபதியினுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேல விழறது. உங்களது ராசிக்கு சப்தமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்துல சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். பலவிதமான உயரிய சிந்தனைகள், கடந்த காலத்தில் ஏற்பட்ட உங்களது சிந்தனைகள் யாவும் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. உங்களது தொடர் முயற்சிகள் அபரிமிதமான முன்னேற்றத்தை பெறப்போறது. எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை ஆற்றல் அனுகூலத்தை கொடுக்க போறது. வாழ்த்துக்கள். திட்டத்தை விட்டமாக்கி வட்டத்தை பெரிதாக்கக்கூடிய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டம தினம். பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. பொதுவாக இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் அரசுத்துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை மதித்து நடங்கோ. சில பேருக்கு இதனுடைய முக்கியத்துவம் தெரியாமல் சம்பந்தம் இல்லாமல் வெளியில் அலையிறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலைகளுடைய தாக்கம் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அப்படிங்கக்கூடிய சிந்தனைகள் உங்கள் மனதை தொடும் பொழுது பிறருக்காகவும் உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்திற்காகவும் நீங்கள் உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு தொலைநோக்கு சிந்தனையோட செயல்படுவது நல்லது. அரசுத்துறை வலியுறுத்தக்கூடிய சட்ட திட்டங்களை பின்பற்றி நடப்பது நல்லது. நல் வாழ்த்துக்கள். மகத்தான மகர ராசி பக்த கொடிகளே, மகர ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு சப்தமஸ்தானாதிபதி சப்தமஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது சப்தமஸ்தானாதிபதியினுடைய நேர் 180 டிகிரி பார்வை உங்களது ராசி மேலே விழறது.
உங்களது ராசிக்கு முயற்சி ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். அபரிமிதமான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. பலவிதமான குழப்பங்களுக்கெல்லாம் நல்ல தீர்வுகள் நாடி வருவதை பிரத்யக்ஷமாக உணர முடியும். மகர ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு மாற்றங்களையும் ஏற்றங்களையும் சிந்திக்கக்கூடிய தினமா அமைய போறது. குணம் மிக்க கும்ப ராசி பக்தகுடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு தன்னம்பிக்கை ஆற்றல் பெருக போறது. குழந்தைகளது ஆரோக்கியத்துல படிப்படியான முன்னேற்றங்கள் நாடி வரப்போறது. மாணவ செல்வங்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. இருந்தாலும் சுய தொழில் செய்யக்கூடிய பக்தகுடிகள் கூடுதல் கவனத்தோட செயல்படுவது நல்லது. பணியாற்றக்கூடிய இடங்கள்ல பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. கும்ப ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு உங்களது வண்டி வாகனங்கள் ரொம்ப செலவு வச்சுட்டே இருக்கே அப்படிங்கக்கூடிய ஒரு வினா ஆள் மனதுல எழறது. எவ்வளவு ரிப்பேர் பண்ணினாலும் அந்த வண்டியினுடைய முழு நிலையை பெற முடியவில்லையே அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனை ஏற்படுறது. சில பக்தகுடிகளுக்கு புது வண்டி வாங்கியிருப்பாங்க, ஆனால் என்ன காரணம்னே தெரியாது, வார வாரம் ஒர்க் ஷாப்புக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம். உங்களது ராசிநாதனாக இருக்கக்கூடிய மந்தகாரகன் விரயஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். இந்த சமயத்துல சனிக்கிழமை மாலை நேரத்துல அங்ககீனம் உடையவர்களுக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்யும் போது தேவையில்லாத பிரச்சனைகளை முழுமையாக தவிர்க்க முடியும். நல்வாழ்த்துக்கள். குணத்தின் குன்றாய் திகழக்கூடிய மீன ராசி பக்தகுடிகளே, மீன ராசி சார்ந்த பக்தகுடிகள் எப்பொழுதுமே உயரிய குணம் உடையவர்கள். உங்களது ராசிக்கு சஷ்டம ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது உங்களது தொடர் முயற்சிகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போகிறது. உங்களது ராசிக்கு பஞ்சம ஸ்தானாதிபதி பஞ்சம ஸ்தானத்தில் சொச்சேத்திர பலம் பெற்று சஞ்சரிக்கும் பொழுது குழந்தைகள் மூலமாக குறிப்பாக பெண் குழந்தைகள் மூலமாக சுப தகவல்கள் நாடி வரப்போறது. தனஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது அபரிமிதமான ஒரு தைரியம் தோன்றுவதை சிந்திக்க முடியும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல பல பயங்கள் பலவிதமான குழப்பங்கள் ஆள் மனதை ஆட்டி படைக்கிறது. ஆனால் இந்த மீன ராசி சார்ந்த பக்தகுடிகளுக்கு அபரிமிதமான தன்னம்பிக்கை தோன்றுவதையும் அந்த தன்னம்பிக்கை மூலமா அவர்கள் எதையும் சாதிக்கலாம் என்ற சிந்தனையை சிந்திப்பதையும் பிரத்யக்ஷமாக உணர முடியும். மாணவ செல்வங்கள் உங்களது தொடர் முயற்சிகள் அபரிமிதமான வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. கணவன் மனைவி அன்பு பெருக போறது. பொருளாதார வளர்ச்சிகள் மகிழ்ச்சியை கொடுத்தாலும் உங்களது ராசியின் நாதன் பிரயஸ்தானத்தை சஞ்சரிக்கும் போது செலவு செய்யும் போது பொறுமை நிதானத்தை பின்பற்றுவது நல்லது. எந்த பொருள் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் அவசியம் மிக அவசியம் மிக மிக அவசியம் என்ற சிந்தனைகளோடு செயல்படும் பொழுது இறைவனது பிரத்யக்ஷமான சிந்தனைகளை சிந்திக்க முடியும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரவத ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்தோ.